வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சிங்கார சென்னை 2.0. நோக்கம் பார்த்தீங்கன்னா, தூய்மையான பசுமையான நகரமயமாக்கல் திட்டத்தினை தொடரச் செய்வதோடு நகரின் கடற்கரை கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையை நல்ல முறையில் பயன்படுத்தவும் அதில் ஈடுபாடு செலுத்துவதை நோக்கமாக கொண்டது. அடுத்து திட்டத்தை அமல்படுத்தியவர்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். சரியா, மு க ஸ்டாலின்ங்கிற முதலமைச்சர் தான் இத்திட்டத்தை அமல்படுத்தியவர். திட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா, திட்டமானது 2021 எந்த வருஷம், 2021 திட்டம் பற்றிய அரசாணை வெளியிடப்பட்டது. 2021-22 நிதிநிலை அறிக்கையில் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த ₹500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சென்னை மாநகராட்சியின் இணைக்கப்பட்ட 42 உள்ளாட்சி அமைப்புகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் சரியான முன்னேற்றம் இல்லாததால் இக்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் சர்வதேச தரத்திற்கு இந்த கட்டமைப்புகளை உயர்த்தவும் இந்த திட்டம் துவங்கப்பட்டது. அடுத்து இந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படக்கூடிய பணிகள் என்னெல்லாம் பார்ப்போம். சென்னை மாநகராட்சியில் சாலைகள் மற்றும் நடைபாதைகள் 300 கோடியில் புதுப்பிக்கவும் மறுசீரமைக்கும் ஆவணம் செய்யப்படும். தூய்மை சென்னையின் கீழ் குப்பை மற்றும் கழிவுகளை உயிரியல் அகழ்ந்தெடுத்தல் முறையில் நீக்கி நிலத்தை மீட்டெடுத்தல், இது தூய்மை சென்னையின் கீழ். சரியா, அடுத்தது நுண்ணிய உர மையங்களை வலுப்படுத்துதல், நுண்ணிய உர மையங்களை வலுப்படுத்துதல். அடுத்தது கட்டிடம் மற்றும் இடிபாட்டு கழிவுகளை நவீன முறையில் அகற்றுதல். அடுத்த பாயிண்ட், இறைச்சி கூடங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் அதாவது சந்தைகள், அந்த திருவோர சந்தைகள் இந்த மாதிரி மீன்கடை இப்படிப்பட்ட இடங்களை நவீனமயமாக்குதல். அடுத்து பசுமை சென்னை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் என்ன பண்ண போறாங்கன்னா, மாநகரம் முழுவதும் பெருமளவில் மரங்கள் நடுதல். பசுமை சென்னையின் கீழ் மாநகரம் முழுவதும் பெருமளவில் மரங்கள் நடுதல். அடுத்தது நீர்மிகு சென்னையின் கீழ் சுத்தமான குடிநீர் வளங்கள், நீர்நிலைகள் மற்றும் நீர்வழி தடங்களை புனரமைத்து பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த இடமாக கொண்டு வருதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எழில்மிகு சென்னையின் கீழ் இப்படி ஒரு தலைப்பு போட்டுட்டு, எழில்மிகு சென்னையின் கீழ்னா எழில்னாலே அழகு, அப்போ அந்த ரிலேட்டடாக வரக்கூடிய இதெல்லாம் உள்ள வந்துடும். பாரம்பரிய மிக்க கட்டிடங்களை புனரமைத்து வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டுதல், அது ஒரு பாயிண்ட் எழுதிக்கிங்க. பாரம்பரிய பழமையான கட்டிடங்களை புனரமைத்து வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டுதல். அடுத்தது இந்த பாலங்களின் கீழ்ப்பகுதிகள், சாலை இணைப்புகள், சாலை மைய தடுப்புகள் இவற்றெல்லாம் வந்து அழகுபடுத்துறது, இது ஒரு திட்டம். அடுத்தது புதிய சாலைகள், பாலங்கள், மழைநீர் வடிகால்கள், திருவிளக்குகள் ஆகியவற்றை அமைத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உகந்த வகையில் நடைபாதைகள் அமைத்து கொடுத்தல், இதெல்லாம் வந்து எழில்மிகு சென்னையின் கீழ் எழுதக்கூடிய பாயிண்ட்ஸ். இதெல்லாம் பாரம்பரிய கட்டிடங்களை புனரமைத்து வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டம் செய்தல். அடுத்தது பாலங்களின் கீழ்ப்பகுதிகள், சாலை இணைப்புகள், சாலை மைய தடுப்புகள் அழகுபடுத்துதல். அடுத்த பாயிண்ட பார்த்தீங்கன்னா, புதிய சாலைகள், பாலங்கள், மழைநீர் வடிகால்கள், திருவிளக்குகளை அமைத்து கொடுத்தல். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு உகந்த வகையில் நடைபாதைகளை அமைத்தல். அடுத்தது தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நலமிகு சென்னையின் கீழ் அப்படி ஒரு தலைப்பை போட்டுட்டு, அதுக்கு கீழே நலமிகு சென்னைன்றாலே தெரியும், உடல் நலம். அப்போங்கும்போது பொது கழிப்பறைகள் அமைத்து கொடுத்தல். அதே மாதிரி கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துதல். மேலும் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல். அடுத்து வந்து மோட்டார் அல்லாத வாகன போக்குவரத்தை ஊக்குவித்தல். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பாதாள சாக்கடைகள் அமைத்தல். அந்த பாதாள சாக்கடையுடன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுநீர் குழாய்களை இணைத்தல். சரியா, இதெல்லாம் சேர்த்து தான் பாதாள சாக்கடைகள் அமைத்தல் அந்த பாயிண்டில் கொண்டு வந்துடலாம். அடுத்தது கல்வியில் சென்னையின் கீழ் பார்த்தோன்னா என்னெல்லாம் கொண்டு வந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வர போகிறாங்கன்னா, அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், படிப்பதற்கு வீட்டில் போதுமான இடம் இல்லாத பள்ளி செல்லும் குழந்தைகளுக்காக கற்றல் மையங்களை ஏற்படுத்தி கொடுத்தல்,
என்ன மையங்கள்? கற்றல் மையங்களை ஏற்படுத்தி கொடுத்தல். அதே மாதிரி நவீன நூலகங்கள் அமைத்தல், நவீன நூலகங்கள் அமைத்தல், இதெல்லாம் கல்வியின் சென்னையின் கீழ் கொண்டு வர வேண்டிய பாயிண்ட்ஸ். இதெல்லாம் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல், படிப்பதற்கு வீட்டில் போதுமான இடம் இல்லாத பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கான கற்றல் மையங்களை ஏற்படுத்துதல். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நவீன நூலகங்கள் அமைத்தல். அடுத்து பாத்தீங்கன்னா சிங்கார சென்னை 2.0 திட்டப்பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கவும் கண்காணிக்கவும் தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம், இதெல்லாம் வேணும்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ரெண்டு துறை, ஒன்று நகராட்சி நிர்வாகம் இன்னொன்று குடிநீர் வழங்கல் துறை, இவங்களை கண்காணிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு கூடுதல் தலைமைச் செயலாளரின் தலைமையின் கீழ் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் திட்டத்தை வந்து ஒப்புதல் வழங்கவும் கண்காணிக்கவும் யாரெல்லாம் சேர்ந்து குழு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, இவங்க ரெண்டு பேருக்கும் தலைமையாக யாரு, தலைமைச் செயலாளரின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. சரியா, இவ்வளோ பாயிண்ட்ஸ் போதும் ஒரு 15 மார்க்ஸுக்கு. சரி, முதல்லருந்து ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நோக்கம் எழுதிங்க, அதாவது தூய்மையான பசுமையான நகரமயமாக்கல், என்ன முக்கியமான என்னது, நகரமயமாக்கல் திட்டத்தினை தொடர செய்வதோடு ஏற்கனவே ஒரு சிங்கார சின்னை திட்டம் இருந்துச்சு, அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருக்கும் பொழுது அந்த திட்டத்தை தான் இவர் வந்து இப்போ முதலமைச்சர் ஆனவுடனே அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு, அதனால தான் 2.1 வச்சுருக்காங்க. சரியா, அப்போ தூய்மையான பசுமையான நகரமயமாக்கல் திட்டத்தை வந்து தொடர செய்வதோடு நகரனுடைய கடற்கரை கலாச்சாரம் வாழ்க்கை முறையை நல்ல முறையில் பயன்படுத்தவும் ஈடுபாடு செலுத்துவதை நோக்கமாக கொண்டது தான் இந்த சிங்கார சின்னை 2.0. அடுத்தது பார்த்தீங்கன்னா திட்டத்தை அமல்படுத்தியவர் வந்து இப்போ வந்து தமிழகம் முதல்வர் மு க ஸ்டாலின். அடுத்த திட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா 2021 தான் திட்டம் பற்றி அரசாணை வெளியிடப்பட்டது. 2021-22 நிதிநிலை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 500 கோடி இது இந்த இதுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 42 உள்ளாட்சி அமைப்புகளின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் சரியான முன்னேற்றம் ஏற்கனவே இல்லாத காரணத்தினால இந்த கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் சர்வதேச தரத்திற்கு உயர்த்தவும் இந்த திட்டம் வந்து துவங்கப்பட்டது. அடுத்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படக்கூடிய பணிகள் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் சாலைகள் நடைபாதைகள் 300 கோடியில் புதுப்பிக்கவும் அரசீரமைக்கவும் ஆவணம் செய்யப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தூய்மை சென்னையின் கீழ் அப்படின்னு நம்ம கொஞ்சம் டிவிஷன் டிவிஷனாக பிரிச்சிருந்தோம், அதில் வந்து தூய்மை சென்னையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை கழிவுகளை வந்து உயிரியல் அகழ்ந்தெடுத்தல் முறையில் நீக்கி நிலத்தை மீட்டெடுத்தல்னு ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நுண்ணிய உர மையங்களை வந்து வலுப்படுத்தணும். அடுத்தது இந்த கட்டிடங்கள் இடிபாட்டு கழிவுகளை நவீன முறையில் வந்து அகற்றணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இறைச்சிக்கடை மற்றபடி இந்த மீன் சந்தை இந்த வணிக வளாகங்கள்லாம் வந்து நவீனமயமாக்கணும், அது வந்து தூய்மை சென்னையின் கீழ் வரக்கூடியது. அடுத்து பசுமை சென்னையின் கீழ் ஒரே ஒரு பாயிண்ட் தான், மாநகரம் முழுவதும் என்ன செய்யணும், பெருமளவில் மரங்கள் நடணும். அடுத்து நீர்மிகு சென்னையின் கீழ் அது நீர் குடிநீர் வளங்கள் சுத்தமான குடிநீர் வழங்கணும், நீர்நிலைகள் மாசடையாமல் பார்த்துக்கணும், நீர்நிலைகள் மற்றும் வழித்தடங்களை புனரமைத்து பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த இடமாக அதை கொண்டு வரணும். அடுத்து எழில்மிகு சென்னையின் கீழ்னாலே பாரம்பரிய கட்டிடங்களை புனரமைத்து வண்ண விளக்குகளால் ஒளிப்படுத்துதல், மற்றபடி பாலங்களின் கீழ்ப்பகுதிகள் சாலை இணைப்புகள் மற்றும் சாலை மைய தடுப்புகள் அழகுபடுத்தணும், புதிய சாலைகள் பாலங்கள் மழைநீர் வடிகால்கள் திருவிளக்குகளை வந்து நவீன முறையில் அமைக்கணும், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உகந்த வகையில் வந்து நம்ம நடைபாதைகள் அமைத்து கொடுக்கணும். அடுத்து நலமிகு சென்னையின் கீழ் பார்த்தீங்கன்னா பொது கழிப்பறைகள் அமைத்து கொடுக்கணும், கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தைகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்தணும், மாணவர்களுக்கு இளைஞர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு உடற்பயிற்சி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், முடிந்த அளவு மோட்டார் இல்லாத வாகன போக்குவரத்தை வந்து ஊக்குவிக்கணும், பாதாள சாக்கடைகளை அமைத்து கொடுக்கணும். அடுத்து கல்வி சென்னையின் கீழ் பார்த்தீங்கன்னா பள்ளிகளினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும், படிப்பதற்கு வீட்டில் போதுமான இடமில்லாத பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கான கற்றல் மையங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும், நவீன நூலகங்களை அமைத்து கொடுக்கணும். இதெல்லாம் வந்து கல்வியின் சென்னையின் கீழ் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள். அடுத்தது சிங்கார சென்னை இந்த திட்டப்பணிகளுக்கு யார் அந்த ஒப்புதல் வழங்கவும் கண்காணிக்கவும் தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளரின் தலைமையின் கீழ் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. சரியா, இவ்வளோ பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 15 மார்க்ஸ் போதும். ஓகேயா, 6 மார்க்கில் கேட்டாங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் குறைச்சி கொடுத்துருங்க, 12 மார்க்ஸில் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேயா, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். முடிந்த அளவு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள்,
மற்ற நண்பர்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.